பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து மனிதனை படைத்த ஔவா அவனை பரிபூரணமாக மாற்றுவதற்கு என்னை வணங்குமாறு கட்டளையிட்டான் அதற்காக பல வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளான் அதில் ஒன்றுதான் நோன்பு இந்த நோன்பானது உள்ளம் மற்றும் ஆன்மாவுடன் தொடர்புடைய ஒரு வணக்க வழிபாடாகும் நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும்போது உங்களுக்கு மட்டும் இதை கடமையாக்கவில்லை உங்களுக்கு முன்னுள்ள சமூகத்திற்கும் கடமையாக்கி உள்ளேன் என்று கூறி மனிதனின் மனங்களை ஆறுதல் படுத்துகின்றான் மேலும் கண்மணி நாயகம் செல்லதாகூ அழகி வசலம் அவர்கள் நோன்பை பற்றி கூறும்போது நோன்பை நோற்று ஆரோக்கியம் அடையுங்கள் என்றார்கள் நோன்பு ஒரு மனிதனை ஆரோக்கியமுடையவனாக மாற்றுகிறது அப்படி என்றால் ஆரோக்கியம் என்பது என்ன உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ குறிப்பிடுகிறது ஒரு மனிதன் உடல் உள்ளம் சமூகம் ஆன்மீகம் ஆகிய நான்கு காரணிகளிலும் நல்ல நிலையில் காணப்படுவதுதான் ஆரோக்கியம் என்று எனவே நீங்கள் உடல் நலம் பெறுவதற்கும் உள்ளத்தை சீரமைத்து கொள்வதற்கும் சமூக ரீதியான உறவுகளை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் ஆன்மீக பலத்தை அதிகரித்து கொள்ளவும் நோன்பு உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக அமைகிறது நோன்பை பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி நோன்பு இருப்பவர்களின் இதய துடிப்பு சீரடைவதுடன் மூளையும் அமைதியடைகிறது இதனால் உள்ளத்தில் ஏற்படும் பயம் பதட்டம் கவலை பதகளிப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகளும் மன அழுத்தமும் குறைவடைகிறது நீங்கள் ரமலான் காலங்களில் பசியோடு இருந்து குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவும் போது அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் குடும்பம் சமூகத்துடன் நல்லுறவை ஏற்படுத்தி வாழ முடியும் நோன்பானது உங்கள் உடலை சுத்தப்படுத்துவது மட்டுமின்றி அது உள்ளத்தில் உள்ள அழுக்குகளையும் அகற்றி சீர் செய்ய உதவுகிறது இதனால்தான் இஸ்லாத்தில் வயது வாய்ந்த ஆண் பெண் இரு பாலாருக்கும் நோன்பு கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் பயிற்சியாக அமைவதுடன் இதன் மூலம் இறைவனின் அன்பை பெற்றவர்களாக மாற முடியும் அலமதுல்லா